அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் உள்ள விமான நிலையங்கள் நெரிசல் குறைந்தவையாகவும் பயணிகளுக்கும் அவர்களது உடைமைகளுக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களில் நெரிசல்களை குறைப்பதற்காக விஐபி ஓய்வறைகளும் வணிக தளங்களும் அகற்றப்பட்டுள்ளதாகவும் பயணிகளுக்கு தடையற்ற சிறந்த பயணத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராஜஸ்தானில் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக 115 இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரசிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து பாஜக அரசு பதவியேற்பு விழா இன்று ஜெய்ப்பூரில் உள்ள ராம்நிவாஸ் கார்டனில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மாநில முதலமைச்சராக பஜன்லால் சர்மா பதவியேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர்களாக தியாகுமாரி, பிரேம்சந்த் பைர்வா ஆகியோரும் சபாநாயகராக வாசுதேவ் தேவ்நானியும் பதவியேற்றனர். இவர்களுக்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாஜக நாடாளுமன்ற கூட்டம் வருகிற 19 தேதி காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் நடைபெற உள்ளதாக கட்சியின் தேசிய தலைமை அறிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை, அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றம் மற்றும் சமூக பொருளாதார அளவிலான பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு நிலையான வாழத்தகுந்த நகரங்களை உருவாக்குவது அவசியம் என குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார். காந்தி நகரில் இன்று நடைபெற்ற துடிப்பான குஜராத் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், மக்களின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தமது தொலைநோக்கு சிந்தனையுடன் அழகான மற்றும் வாழத்தகுந்த ஸ்மார்ட் நகரங்களை வடிவமைப்பதற்கு அடித்தளம் அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் நவம்பர் மாதத்தின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 1.2% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் 61.82 பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் இருந்த மொத்த ஏற்றுமதி நடப்பு ஆண்டின் நவம்பர் மாதத்தில் 62.58 பில்லியன் டாலர் அளவில் உயர்ந்துள்ளது. அதேபோல் 2022 ஆண்டு நவம்பரில் 10.52 பில்லியன் டாலராக இருந்த வர்த்தக பற்றாக்குறை இந்த ஆண்டு நவம்பரில் 5.3 டாலராக குறைந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மிக்ஜோன் புயல் வெள்ளத்தின் போது 800 முகத்துவார பகுதிகளில் கச்சா எண்ணெய் கழிவுகள் பரவியதை அடுத்து அதனை அப்புறப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகளை இன்று மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் கூறுகையில், நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் எண்ணெய் கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும், எண்ணெய் கழிவுகள் புகாமல் தடுப்பதற்கு மிதவைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து முகத்துவாரத்தை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மீனவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மிக்ஜவுன் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் 6,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். நியாய விலை கடைகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மிக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்பட 4 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட உள்ள 6,000 ரூபாயை ரொக்கமாக வழங்குவதற்கு பதில் வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், வெள்ள நிவாரணம் உடனடி தேவை என்பதால் ரொக்கமாக வழங்கலாம் எனவும், அதனை தாமதப்படுத்தவும் கூடாது என தெரிவித்து, இதில் இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என தீர்ப்பளித்து வழக்கை முடித்து வைத்தனர். தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள 121 குரூப் 2 பணியிடங்கள், 5097 குரூப் 2A பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு TNPSC சார்பில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வெளியிடப்பட்டு கடந்த பிப்ரவரி 25 முதன்மை தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டது. தேர்வு முடிவுகள் தாமதமாகி வருவதால் அதனை விரைந்து வெளியிட தேர்வாளர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் TNPSC குரூப் 2A முதன்மை தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் எனவும், தாமதத்திற்காக காரணம் குறித்த அறிக்கை இன்று வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் M சுந்தர், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தனர்.
அப்போது மத்திய அரசு அதிகாரிகள் தவறு செய்து பிடிபட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க கூடாது என்ற கருத்து ஏற்கத்தக்கதல்ல என்றும் இந்த கைது நடவடிக்கை அணுகுமுறை சட்ட ரீதியானதுதான் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் அல்ல என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சாட்சியம் அளிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரில் ஆஜராக விலக்கு அளித்தும் சாட்சியங்களை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்தும் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோடநாடு வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஆஜராக சொல்லுங்கள் என்று அவரது தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியதோடு எடப்பாடி பழனிசாமி விலக்கு கோருவதற்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றும் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் மார்கழி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதையொட்டி 26ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது பண்ணை வீட்டில் தவறி விழுந்ததை அடுத்து மருத்துவமனையில் அவருக்கு இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து இன்று மருத்துவமனையிலிருந்து சந்திரசேகர ராவ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். 6 முதல் 8 வாரங்களில் சந்திரசேகர ராவ் பூரண குணமடைவார் என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தின் நெஸ்டா கிராமத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் பகுதியில் இருந்து வந்த ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தினர். வயல்வெளியில் விழுந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி ஆய்வு செய்த போது அதில் 500 கிராம் ஹெராயின் போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இந்த செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காசாவின் ஷிஜாயா பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட இஸ்ரேல் வீரர்கள் மீது அங்கு பதுங்கியிருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டு வீசியும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ படையின் மூத்த தளபதி உட்பட 9 வீரர்கள் பலியாகினர். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏலி கோஹன் கூறுகையில் சர்வதேச நாடுகளின் ஆதரவுடனோ அல்லது ஆதரவு இல்லாமலோ ஹமாஸ் அமைப்பின் மீது போர் தொடரும் என அறிவித்துள்ளார்.